இது போன்ற பல வீடியோக்களை உடனுக்குடன் காண்பதற்கு எங்களது ஞானச்சுடர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி. ஐயா வணக்கம். ஐயா, எனக்கு ஒரு சிறிய விளக்கம் தேவையா? இப்போ வந்து பக்தியிலும் ஆன்மீகத்திலையும் வந்து ரெண்டுமே வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ண முடியுமா? பக்தியும் ஆன்மீகமும் ரெண்டுமே வந்து நம்மளால ஃபாலோ பண்ண முடியுமா? ஒரு சில பேர் சொல்கிறாங்க இது போல் வந்து முன்னால் ரெண்டுமே வந்து ஃபாலோ பண்ண முடியாது, ஒன்று பக்தியில் இருக்கணும் இல்லைன்னா ஆன்மீகத்தில் இருக்கணும். இப்போது அது இல்லாமல் எனக்கு வந்து ரெண்டுமே வந்து நான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன், அது வந்து சாத்தியமாகுமா ரெண்டுமே ஃபாலோ பண்ணுறதுக்கு? வணக்கம் அம்மா, உங்கள் கேள்வியை கேட்டேன். நீங்கள் ஆன்மீகம் பக்தியும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கீங்க, அதில் எனக்கு சின்ன குழப்பம்தான். ஏன்னா ஆன்மீகம் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ளேயே பக்தி மற்ற எல்லா விஷயங்களும் வந்துடும். நீங்கள் கேட்க வர்ற விஷயம் என்ன நான் புரிஞ்சுக்கிட்டது எப்படின்னா, தியானமும் பக்தியும் இந்த இரண்டு பாதையும் ஒரே நேரத்தில் செல்ல முடியாது, இந்த இரண்டு பாதையிலும் ஒரே நேரத்தில் செல்ல முடியாது. அப்படி நான் இரண்டையும் ஒரே நேரத்தில் செய்யணும்னு விரும்புகிறேன் அப்படிங்கிறதான் நான் புரிஞ்சுக்கிறேன். இதில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, பக்தி அப்படிங்கிறது மிக எளிய பாதை. அந்த பாதை உங்களுக்கு சுலபமாக இருக்குமானால் நீங்கள் அதில் பயணம் செய்வது மிக உத்தமம். ஏனெல்ல மற்ற பாதைகள் அனைத்துமே மிகவும் கடினமான பாதைகள் தான். ஞான பாதையாகட்டும் கர்ம பாதையாகட்டும் எல்லாமே கொஞ்சம் கடினமான பாதைகள் தான். ஆனால் பக்தி பாதை என்பது மிக எளிய பாதை, அது குழந்தைகளுக்கானது. கள்ளம் கபடமற்ற உள்ளம் கொண்ட மனிதர்களுக்கு பக்தியின் பாதை என்பது மிக எளிய பாதை. மிக விரைவில் அவர்கள் இறைவனை காண முடியும். எனவே மற்ற பாதைகளை விட உங்களுக்கு பக்தியின் பாதை சுலபமாக இருக்கிறது, பொருந்துகிறது என்றால் நீங்கள் அதை தேர்ந்தெடுங்கள், அதில் பயணம் செய்யுங்கள். ஆனாலும் மற்ற விஷயங்களையும் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் பாதையில் பயணம் செய்வது என்பது பக்தியின் பாதையாக இருந்தால் அதை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். மற்ற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம், தெரிந்து கொள்ளலாம், எனவே அதில் ஒன்றும் தடையில்லை. எனவே இந்த நீங்கள் எந்த பாதையில் சென்றாலும், பக்தியின் பாதையில் சென்றாலும் அல்லது ஞானப்பாதையில் சென்றாலும் தியானப்பாதையில் சென்றாலும் எந்த பாதையில் சென்றாலும் நீங்கள் அடையும் இலக்கு ஒன்று தான், இறைவனைத்தான் அடையப் போகிறோம். நீங்கள் எதில் பயணம் செய்தாலும் அப்படி இருக்க நீங்கள் சுலபமான வழியாக இருந்தால் நீங்கள் பக்தியின் பாதையில் பயணம் செய்யலாம். எனவே எந்த பாதையாக இருந்தாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் உங்களுக்கு பொருத்தமான பாதையாக பக்தி இருந்தால், பக்தியின் பாதை இருந்தால் நீங்கள் அதை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். மற்ற விஷயங்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எந்த பாதையாக இருந்தாலும் அதன் முடிவு ஒன்றுதான். எனவே உங்களது பாதை பக்தியாக இருந்தால் நீங்கள் அதில் தொடர்ந்து பயணம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.